பொது சர்வதேச பள்ளி, தமிழ் ஆசிரியர் ஜெயந்தி. சென்ற வகுப்பில் நம் தமிழ் பாடத்திட்டத்தின் வழியாக பல படங்களையும் பல பாடல்களையும் பாடத்திட்டத்தின் மூலம் கற்றல் கற்பித்தல் முறையின் மூலமும் நம்ம கற்றோம். இப்பொழுது திரைப்பட பாடல் ஒன்றை எடுத்து அப்பாடலுக்கான பொருள், இலக்கணம், செயல் திட்டம் இவை அனைத்தும் இந்த பகுதியில் காணவிருக்கின்றோம். வாருங்கள், நாம் எடுத்துக்கொண்ட பாடலுடைய திரைப்படத்தின் தலைப்பு வந்து தங்கம் மீன்கள் அப்படின்ற படத்திலிருந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படின்ற பாடலை வந்து நம்ம எடுத்திருக்கோம். முதலாவதாக இந்த பாடலுடைய வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படின்ற வரிகளை வந்து நாம் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து இசை அப்படின்றது எல்லாத்துக்குமே பிடிக்கும். இசையை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இசையை வந்து ரசிக்காதவங்க யாரும் எடுக்க முடியாது. இசை வந்து, அதாவது இசைக்க வாசிக்க தெரியாதவங்களுக்கு கூட இசையை ரசிக்க பிடிக்கும், அப்படிதானே? அப்படி அந்த இசைக்கருவிகள், பல இசைக்கருவிகள் நம்மக்கிட்ட தெரியும். காற்று கருவிகள், தோல் கருவிகள், மிடற்று கருவிகள், நரம்பு கருவிகள் அப்படின்றது நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது யாழ் அப்படின்ற இசைக்கருவி. இந்த யாழ் என்பது பண்டைய இசைக்கருவிகளில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இசைக்கருவியாகும். யாழ் என்பதற்கு நரம்புகளால் இயக்கப்பட்டது அல்லது கட்டப்பட்டது என்பது பொருள்படும். பொதுவாக இசையை தோற்றுவிக்கும் கருவிகளை தோற்கருவி என்றும், துளைக்கருவி என்றும், நரம்பு கருவி என்றும், மிடற்று கருவி என்றும் வகைப்படுத்துவார்கள். இவற்றில் நரம்பு கருவியாகிய யாழே தமிழர்கள் வாசித்த முதல் இசை கருவியாகும். அதனால தான் நரம்பு கருவிகளின் வளர்ச்சிக்கு காரணமான ஆதி கருவி முற்றிலுமாக மறைந்து அதன் வழிவந்த வீணை இன்று நரம்பிசை கருவிகளில் முதன்மை இடம் வகிக்கிறது. சரிங்களா, ஏன் வந்து யாழ் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழி அப்படின்ற ஒரு பூர்வீக கால மிருகம் ஒன்று இருந்துச்சான். இந்த அந்த மிருகத்தின் தலையை போன்று இந்த யாழ் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க, அதாவது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த யாழினுடைய தலை, மிருகத்தினுடைய தலையை போன்று இந்த யாழ் இருப்பதனால இதற்கு யாழ் என்று பெயர் பெற்றது. சரிங்களா, வாருங்கள் முதலாவதாக நம்ம பாடலுடைய வரிகளை நம்ம பார்ப்போம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பின் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இப்போ இந்த பாடல் வரிகளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அதாவது யாழ் என்பது நரம்புகளால் இணைக்கப்பட்ட இசைக்கருவி அப்படின்றது. அந்த நரம்புகளால் இணைக்கப்பட்ட இசைக்கருவியை இசைக்கும் பொழுது தன் உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சி தன்னால் வெளிப்படும் அப்படின்றத சொல்கிறோம். மகிழ்ச்சி, சந்தோஷம், அது வந்து தன்னால் வெளிப்படும். ஏன் வந்து இந்த பாடல் வந்து இசைக்கு ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இசையை கேட்கும் பொழுது தன்னால் தன்னுடைய மனசில் இருந்து ஆழமான உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி வெளிப்படுதோ, அதே போல் குழந்தைகளுடைய மழலை பேச்சுக்கள், மொழிகள்லேருந்தும் அந்த குழந்தை பேசுகிறப்ப தன்னால் என்ன பண்ணுமா, மனசில் இருக்கிற சந்தோஷம் வெளிப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம், அந்த குழந்தை பேசும் பொழுது மழலை சொற்களில் பேசும் பொழுது தகப்பன் மனசில் இருக்கிற, அதாவது தகப்பன் மனசுக்குள்ளே இருக்கிற அடி மனசில் இருக்கிற சந்தோஷம் தன்னால் என்ன பண்ணுமா, வெளிப்படணும். எப்படி வெளிப்படும் அப்படின்னா, வண்ணத்து பூச்சிகள், பல வண்ணங்களில் இருந்த வண்ணத்து பூச்சிகள் போல அந்த மனசுக்குள்ளே இருக்க சந்தோஷம் வெளிவரும் அப்படின்றத இந்த பாடலில் நம்ம பார்க்குறோம். இந்த வரிகளில் அன்பென்னும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். தன்னுடைய மகளை பார்த்து தகப்பன் சொல்றாரு, அன்பென்னும் குடையில் என்னை மூடி, அன்பென்னும் குடையால் என்னை மூடி, அதில் ஆயிரக்கணக்கான பாசத்தை என் மேல் பொழிய செய்கிறாய். ஆயிரக்கணக்கான பாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை துளிகளாக, ஆயிரக்கணக்கான மலை துளிகளை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எண்ண முடியாது, ஆனால் அந்த மழையை பார்க்க முடியும். அந்த மாதிரி அந்த தகப்பன் மேலே ஆயிரக்கணக்கான பாசத்தை இந்த குழந்தை என்ன பண்ணுதான், பொழிய செய்கிறதான். சரிங்களா, அடுத்தது இரு நெஞ்சம் இணைந்து பேசிடும் உலைகள் வாசைகள் எதுவும் தேவையில்லை, சிறுபுல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. இப்ப
இப்போ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்லியிருக்காங்க பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு நெஞ்சம் இணைந்து பேசிடும் உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை. பாசைகள் என்பது மொழிகள் அப்படின்னு, அதாவது தகப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு, இந்த இரண்டு மனசும் இணைந்துருச்சு அப்படின்னா அவங்க பேசி கொள்வதற்கான மொழிகள் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. சிறு புல்லை வந்து நம்ம சிறு புல்லில் பார்த்துருக்கோம் அப்படின்னா பனியினுடைய மலைத்துளிர் அங்கங்கே வந்து டாட்டாட்டாக இருக்கும். அது வந்து எதற்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனியினுடைய மலைத்துளி ஒரு கண்ணாடி போன்றது, எந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அழுக்குப்படாத ஒரு நீர் தான் அந்த பனித்துளி, சரிங்களா? அதே போல தான் அந்த பனித்துளியை பார்க்குறப்ப நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த பனித்துளியை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி மாதிரியே தெரியும். ஏன் வந்து கண்ணாடி எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சிரித்தோம்னா அந்த கண்ணாடி சிரிக்கும், நம்ம அழுதோம்னா அந்த கண்ணாடி அழுகும். ஏன் வந்து கண்ணாடியை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முழு இன்பத்தையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்மிடம் அப்படியே காட்டுறது தான் அந்த கண்ணாடி. அதே போல தான் அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள அன்பு எப்படி இருக்கா, ஒரு கள்ளம் கபடம் இல்லாத, எந்த ஒரு அழுக்கும் கலப்படமும் கலக்காத ஒரு தூய்மையான அன்பை வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்கிறாங்க. அதே போல் மலையின் அழகும் தாங்கவில்லை. மலை வந்து பார்த்துருக்கீங்க, மிக பிரமாண்டமாக இருக்கும், பார்க்கவே வந்து பிரமிப்பாக இருக்கும். அந்த உறுதித்தன்மையை வந்து இந்த பாசத்தில் ஒப்பிட்டுருக்காங்க. தாய்க்கும் தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள வந்து பாசம் எப்படி இருக்கான், உறுதியாக இருக்கான், அதுதான் வந்து இந்த மலைக்கு ஒப்பிட்டு இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க கவிஞர். அடுத்த வரிகள், முந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டும் அடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டும் அடி. இப்போ வந்து இப்போ நம்ம நிறையா வந்து பார்த்துருக்கோம், படங்களில் பார்த்துருக்கோம், ரியல் லைஃப்பில் கூட நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்துருக்கோம். குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, தகப்பன்மார்கள் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம போய் சேருகின்ற இடம் வந்தாலும் அந்த குழந்தையுடைய கையை வந்து விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பாசம் நம்மளுடைய தன்னுடைய மகளுடைய கை அப்படின்றத பிடிச்சுக்குவாங்க, சரிங்களா? நம்ம வந்த இடம், நம்ம போக வேண்டிய இடம், சென்று வந்த இடம் எல்லாமே வந்து அடைந்திருந்தாலும் நமக்கு எப்படி இருக்குமா, அந்த பாசம் வந்து விடாது, இன்னும் வந்து ரொம்ப தூரம் இந்த கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அதே போல தான் இங்கே வந்து என்ன இருக்குன்னா, அப்பா மகளுக்கும் உள்ள ஒரு நட்புறவு, ஒரு பாசம் இந்த இடத்துல வந்து காமிக்குது. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் தோணவில்லை என்று தோன்றுதடி. இந்த மண்ணில், இந்த உலகத்தில் இது போல் யாருமே இல்லை, இது போல் யாருமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா மகள் போல் யாருமே உறவு கொண்டு நட்பு கொண்டு அன்பு கொண்டு இங்கே இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி. இது மாதிரி வந்து எந்த உலகத்தில் எங்கேயும் நான் வந்து பார்த்ததில்லை, அப்பா மகள் போல் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து எழுதியிருக்கிறார். தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதேவலா கேட்குதடி, தண்ணிலே மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. இப்போ இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளை வந்து ஒரு தேவதை போல நினச்சி எழுதியிருக்காரு கவிஞர். இயற்கை காட்சியில் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய மரங்கள்லேருந்து பூக்கள், இலைகள், இது எல்லாமே வந்து அழகாக தெரியும். அப்படி அழகாக தெரிஞ்ச மரங்கள் என்ன பண்ணுதான், இந்த குழந்தைய பார்த்து, தன்னுடைய மகளை பார்த்து, இது தேவதையா, இவ வானத்திலிருந்து வந்து தேவதையா என்று என்கிட்ட கேட்குது அப்படின்னு சொல்கிறார். பெருமிதமாக சொல்கிறார் தகப்பு, உன்னை வந்து நீ வானத்திலிருந்து வந்து தேவதையா என்று இந்த மரங்கள் எல்லாமே என்கிட்ட கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வரிகள் வந்து, தண்ணிலே மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி. இந்த மரங்கள் எல்லாமே தன்னுடைய முகத்தை பார்த்து, மகள்கிட்ட சொல்ல, தன்னுடைய உன்னுடைய முகத்தை பார்த்து தண்ணிலே மறந்து இந்த மரங்கள் எல்லாமே என்ன பண்ணுதான், பூத்து கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணிலே மறந்து எல்லாமே என்ன பண்ணுதான், பூக்குது அப்படின்னு. இந்த பூக்குற நேரத்தில் வெளிவருகின்ற வாசனை எல்லாமே என்ன பண்ணுதான், இந்த காற்றினில் பறந்து என்ன பண்ணுது, அந்த தகப்பனையே என்ன பண்ணுதான், காற்று வாசனையால் தூக்கி எறிகிறது அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் வந்து எழுதியிருக்கிறார். அடுத்தது,
அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதும் அடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி. இப்ப இந்த வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புன்னகைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பொதுவா வந்து ஒரு தகப்பன் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பும் பொழுது கவலையோடு இருந்தார்னா, தன்னுடைய குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தைகள் பேசுகின்ற பேச்சு சிரிப்பு இவை அனைத்தும் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய கவலைகள் எல்லாமே மறந்துடுவார். அதே போல தான் அந்த கவலைகளை மறக்கும் பொழுது என்ன பண்ணுமா, கோபப்பட மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே கோபப்பட மாட்டாங்க சரிங்களா. இந்த என் குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னா என் கவலையெல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். இந்த வரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதன், சராசரியாக ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மனசில் உள்ள கஷ்டத்தை வந்து யாரிடமாவது சொல்லி அழுகணும், அப்படி இல்லை அப்படின்னா கோயிலில் போய் சாமிகிட்ட சொல்லுவாங்க. எதற்காக கோயிலுக்கு போகிறாங்க, சாமிக்கு போகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மனசுலுடைய கஷ்டத்தை, பாரத்தை, துன்பத்தை இறக்கி வைக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறாங்க சரிங்களா. இந்த பாடல் வரிகளில் எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனானவன் தன்னுடைய மனசில் உள்ள கவலைகளை எல்லாம் கோயிலில் போய் சொல்கிறதுக்கு பதிலாக, உன்னுடைய சிரிப்பிலேயே நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய சிரிப்பு மட்டும் எனக்கு போதும், எனக்கு கோயிலும் தேவையில்லை, அந்த கோயிலில் இருக்க தெய்வங்களும் எனக்கு தேவையில்லை, உனது சிரிப்பு மாத்திரம் எனக்கு போதும் அப்படின்னு இந்த தகப்பன் சொல்கிறாரு. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுதடி. என்ன பண்ணுறாரு, இந்த மண்ணில், இந்த உலகத்தில் இது போல் யாருமே, உன்னையும் என்னையும் போல் யாருமே நம்ம வாழ்ந்தது இல்லை, எங்கும் வாழப்போவதும் இல்லை, எங்கும் வாழ்ந்ததாக நான் எனக்கு தோணவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் வந்து அப்பா மகளுக்கும் உள்ள உறவை பற்றி மிக அழகாக பாடியிருக்கிறாரு இந்த கவிஞர். உன்முகம் பார்த்தான் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி. இப்ப இந்த வரிகள்ல, பாடல் வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளுடைய முகத்தையும் நிலாவையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பொதுவா வந்து நிலா நமக்கு தெரியும் மிக அழகானது. சின்ன வயசுல வந்து நம்ம பாட்டெலாம் பாடியிருக்கோம், நிலா நிலா ஓடிவா அப்படின்ற பாட்டெலாம் நம்ம பாடியிருக்கோம். நிலா வந்து எதற்கு, பெண்களுக்கு தான் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த குழந்தை தன்னுடைய மகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒப்பிட்டு, ஒரு பெண்ணுக்கு வந்து, ஒரு குழந்தைக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பாடல். உன்முகம் பார்த்தால் தோணுதடி, உன்னுடைய முகத்தை பார்த்தால் எனக்கு தோணுது, வானத்து நிலவு சின்னதடி. எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு, வானத்தினுடைய நிலவை பார்க்குறப்ப எனக்கு உன்னுடைய முகத்துக்கும் வானத்தினுடைய உள்ள நிலவு பார்க்குறப்ப எது சின்னதாக தெரியுது, நிலவு எனக்கு சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேகத்தில் மறைந்து பார்க்குதடி, அந்த சின்ன நிலாவானது என்ன பண்ணுதா, உன்னை பார்க்க வெக்கப்பட்டு மேகத்தில் உள்ள மறைந்து உன்னை பார்க்குறது எனக்கு தெரியுது அப்படின்னு தகப்பன் சொல்கிறாரு. உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, என்ன பண்ணுது அந்த நிலாவானது, உன்னை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு உன்னிடம் இருக்க வெளிச்சத்தை எனக்கு தா அப்படின்னு நிலா வந்து கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக, அதை அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோணுகிறது. இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட நிலா வந்து உன்னிடம் வெக்கப்பட்டு உன்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை, உன்னிடம் இருக்கிற நேர்மையான எல்லாத்தையும் கேட்குறப்ப நீ என்ன பண்ண, அந்த நிலாவை கையில் பிடிச்சு அதுக்கு ஆறுதல் சொல்லி நீ வந்து அதை வீட்டுக்கு அனுப்பி வை. நீ தான் அந்த உலகத்தில், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இரவு நேரத்தில் நீ தான் வெளிச்சம் தர அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ண, அதுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அதை வந்து வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு கவிங்க. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே என்றும் எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. இந்த மண்ணில் யாருமே இது போல் வாழவும் இல்லை, யாருமே இது போல் இங்கே இருந்ததும் இல்லை, யாருமே இங்கே வந்து வாழணும், வாழ்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுனும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர் வந்து இந்த பாடலில் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடலுடைய மைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன், அப்பா மகளுக்கும் உள்ள ஒரு நட்பு, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நட்பாக இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இப்போ அடுத்ததாக இந்த பாடல்கள்லேருந்து ஒரு சில இலக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து இலக்கணம் எதற்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதைகள் ஏற்றுவதற்கும் செயல் ஏற்றுவதற்கும் இலக்கணம் வந்து
தேவைப்படுது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்வோம். இந்த இலக்கணம் அப்படின்றது பிழை இல்லாமல் பேசுவதற்கும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் இந்த இலக்கணம் வந்து பயன்படுகிறது. இப்போ இந்த தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும், சரிங்களா? இந்த 5 வகையில இருந்து தான் பல வகையான இலக்கணங்களை நம்ம வந்து தொடர்புபடுத்தி ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த இலக்கண வகைகள் மொத்தம் 5 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 தான் நம்ம இலக்கணங்கள் சென்ற வர அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம காண இருக்கின்றோம். முதலாவதாக எழுத்து இலக்கணம். இப்போ அந்த எழுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று வந்து முதல் எழுத்து, சரிங்களா? முதல் எழுத்து 30 அப்படின்னு இங்கே இருக்குது. ஏன் முதல் எழுத்து 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய இரண்டும் சேர்ந்து தான் 30 எழுத்து தான் அந்த முதல் எழுத்து, சரிங்களா? ஏன் வந்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து முதல் எழுத்து கா, மெய்யெழுத்து முதல் எழுத்து இக்கு. அப்போ இக்கு கூட்டல் கா கா, அதுதான் வந்து உயிர்மெய் எழுத்து, சரிங்களா? அப்போ அந்த 30 எழுத்து தான் இந்த பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும், பிற எழுத்துக்கள்லாம் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் பயன்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. என்னென்ன பார்த்துருமா? உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்பெடை, ஒற்றலப்பெடை, குற்றியல் உரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் சார்பு எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக சொல் இலக்கணம். முதல்ல எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்த இலக்கணம் சொல் இலக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோம். சொல் இலக்கணம் முதல்ல எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 வகைப்படும். அடுத்ததாக அடுத்த இலக்கணம் பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இவை 6 தான் பெயர்ச்சொல். இதன் 6 அடிப்படையில் தான் இந்த பெயர்ச்சொல் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெயர்ச்சொல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பெயர்ச்சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ஆகும். பெயர்ச்சொல் இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6 அடிப்படையில் பெயர்ச்சொற்கள் தோன்றும், சரிங்களா? இப்போ இந்த பொருள் அப்படின்னா நாம் பார்க்குற பெயராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, இது வந்து பொருள் பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இடம். இடம்னா என்னது? ஒரு ஊர்களுடைய பெயர். காளையார்கோவிலாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், சிவகங்கையாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், இவை எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னா அது வந்து இடப்பெயரை குறிக்கும். அடுத்ததாக காலம். காலம் என்பது என்ன அப்படின்னா நேரம், நிமிடம், ஆண்டு, வாரம், நாள், இவை அனைத்தும் வந்து காலம். அடுத்தது சினை. சினை என்பது அதுக்கு மற்றொரு பெரிய உறுப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தின்கள் கிளையாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, கனியாக இருந்தாலும் சரி, காதாக இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் தான் சினைப்பெயர். அடுத்தது குணம். குணம் என்பது குணத்துக்கு மற்றொரு பெயர் பண்பு பெயர். குணம்னா பண்பு, அதனுடைய பண்பை குறிப்பது. வெண்மை, பசுமை அப்படின்ற பண்பை குறிக்கிறது. அடுத்தது தொழில். தொழில் என்பது என்ன? பாடுதல், விளையாடுதல், ஓடுதல், இப்படி தன்னுடைய செயலை வந்து குறிக்கிறது, ஒரு தொழிலை குறிக்கிறது தான் தொழில் பெயர் என்று அழைக்கப்படும். இதுதான் வந்து பெயர்ச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல்லினுடைய எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த வரிகளில் பெயர்ச்சொல் என்னென்ன இருக்குது, இந்த பாடல் வரிகளில் பெயர்ச்சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது யாழ், குடை, மழை, காற்று, மலை, கோயில், வீடு, தெய்வம், நிலவு, வானம், இவை அனைத்தும் பெயர்ச்சொற்கள் ஆகும், சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வினைச்சொல். வினைச்சொல்னா என்ன அப்படின்றத இந்த வரை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வினைச்சொல்னா என்ன?
வினைச்சொல் என்பது ஒரு பொருளின் வினையை உணர்த்துவது வினைச்சொல்லாகும். வினையை வினை அப்படின்னு செயல்னு அர்த்தம். நாம் என்ன செயலை செய்கிறோமோ அதை அனைத்தும் வினைச்சொல் தான், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பாடம் கற்பிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், பாடத்தை நடத்துகிறேன். அப்போ நான் ஒரு வினையை செய்கிறேன், பாடம் நடத்துதல், சரிங்களா? இப்போ ஒருத்தன் வந்து ஓடுறான் அப்படின்னா ஓடுதல், ஓடு அப்படின்றது அது வந்து வினை. இப்போ நான் வந்து நான் படம் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா படம் வரைதல், வரை என்பது ஒரு வினை, சரிங்களா? இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னா சாப்பாடு சாப்பிடுதல் அப்படின்னா சாப்பிடுதல்ன்றது ஒரு வினை. இந்த மாதிரியே நான் ஒவ்வொரு செயலையும் செய்கிறேனோ அது எல்லாமே வினைச்சொற்களை குறிக்கும். இந்த பகுதியில் என்னென்ன வினைச்சொல் வந்து இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மீட்டுகிறாய், தீட்டுகிறாய், நீட்டுகிறாய், கூட்டுகிறாய், கேட்குதடி, பார்க்குதடி, இவை அனைத்தும் வினைச்சொல் ஆகும். அடுத்த பகுதியில் நம்ம காண இருப்பது ஒருமைப்பன்மை. இப்போ ஒருமைப்பன்மை அப்படின்னா ஒருமைனா ஒன்றை மட்டும் குறிப்பது தான் ஒருமை, பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்டது குறித்தால் அது பன்மை, சரிங்களா? இந்த பாடப்பகுதியில் மரம் அப்படின்னா ஒரு மரத்தை குறிக்கிறது, மரங்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மரங்களை குறிக்கிறது, தெய்வம் அப்படின்னா ஒரு தெய்வத்தை குறிக்கிறது, தெய்வங்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள் குறிக்கிறது, அதே போல் கை அப்படின்னா ஒரு கையை குறிக்கிறது, கைகள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கைகளை குறிக்கிறது, அதே போல் எடுத்துக்காட்டுகள், புத்தகம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை குறிக்கிறது, புத்தகங்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்களை குறிக்கிறது, பேனா அப்படின்னா ஒரு பேனாவை குறிக்கிறது, பேனாக்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேனாக்கள் குறிக்கிறது. இந்த மாதிரி வகுப்பறை அப்படின்னா ஒரு வகுப்பறை, ஒரு கிளாஸ் ரூமை தான் குறிக்கும். வகுப்பறைகள் அப்படின்னா 2, 3, 4, 5 வகுப்பறைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்பறைகளை குறித்தா இது வகுப்பறைகள். அதே போல் பள்ளிகள் அப்படின்னா ஒரு பள்ளியை, பள்ளி அப்படின்னா ஒரு பள்ளியை குறிக்கிறது, பள்ளிகள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளிகளை குறிக்கிறது. இவ்வாறாக ஒருமைப்பன்மையிலிருந்து நம்ம நிறையா எடுத்துக்காட்டுகளை வாயும் வார்த்தைகள் மூலமாக சொல்லி பார்த்து மகிழலாம். அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும், சரிங்களா? இப்போ சொல்லும் பொருள், ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரியும். இப்போ களிறு அப்படின்னு சொன்னால் களிறுனு யானை அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம பொருள் எழுத முடியும். அதே போல தான் புன்னகை அப்படின்னா இந்த இடத்துல பொருள் என்ன அப்படின்னு சிரிப்புன்னு அர்த்தம். அடுத்ததாக வண்ணம் அப்படின்னா நிறம். அடுத்தது முகில் அப்படின்னா மேகம். இல்லம் அப்படின்னா வீடு. அந்த காலத்தில் இருக்கவங்கள நம்ம என்ன இல்லத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம் என்பது அதுக்கு பொருள் தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ இல்லம் அப்படின்னா என்னது, வீடு. அடுத்ததாக நிலா அப்படின்னா மதி அப்படின்னு, மதிக்கு இன்னொரு பேர், நிலாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மதின்னு சொல்லலாம், திங்கள் சொல்லலாம், சந்திரன் சொல்லலாம், இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு டக்குன்னு என்ன பண்ண முடியும், பொருள் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல் திட்டம். இந்த செயல் திட்டம் உங்களுக்காக வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்றை வந்து தேர்ந்தெடுத்து அப்பாடலுக்கான பொருளை சொந்த நடையில் கூறி அதை வந்து காணொலியாக பதிவு செஞ்சு எங்களுக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் வந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள செயல் திட்டம் ஆகும். இந்த பகுதியில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த பாடலுடைய பொருள், இந்த பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட இலக்கணங்கள், செயல் திட்டம் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் வேறொரு வகுப்பில் வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழ் ஆசிரியர் ஜெயந்தி. நன்றி.